சார் எக்கனாமிக் பாலிசி ஆர்குமெண்ட் அந்த குப்பையை கீழே போட்டு அதை தாமரையை வந்து நாங்கள் வளர்த்துவோம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறங்க. நீ எவ்வளோ நாளும் குப்பையை தூக்கி வீசுங்க, தாமரை வந்து அந்த குப்பையில தான் வளர்ந்து மேலே வரும். அதான் தாமரையோட ஸ்பெஷல். அதனால வந்துங்க விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கட்டும், பாலிடிக்ஸ்ல சகஜம். ட்ரோல் போடுறாங்க, மீம் போடுறாங்க. பதில் என்ன சார், நான் பிஜேபி பார்ட்டியில சேர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, எப்படி என் வாழ்க்கையை வாழுவேன்னு சொன்னனோ அதே மாதிரி தான் என் வாழ்க்கையை வாழ்வேன் சார். தற்சார்பு பொருளாதாரம், பிஜேபி தற்சார்பு பொருளாதாரம் ஆப்போசிட் இல்லவே இல்லையா சார். விவசாயம் பண்ணி, ஒரே நிமிஷம் சார், இல்ல சார், விவசாயம் பண்ணி அந்த காசுல தான் நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க அதை பாருங்க சார், நம்ம தோட்டத்துக்கு வந்து பாருங்க, விவசாயத்தை பாருங்க. ஒரே நிமிஷம் சார், சார் எக்கனாமிக் பாலிசி திராவிட பார்ட்டிகள் வர்றதுக்கு முன்னாடி 1967 தான் திராவிட பார்ட்டிகள் வந்து ஆட்சிக்கு வருது சார். ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே வந்து வர்றாங்க, அண்ணா அவர்கள் கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி நம்ம என்ன சொல்றோமோ ஒரிசா வரைக்கும் போகுது சார். மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரிசா வரைக்கும், இதே மெட்ராஸ் பிரசிடென்சி மகாராஷ்டிரா பார்டர் வரைக்கும் போகுது சார். நீங்க 1950 டேட்டா எடுத்து பாருங்க சார், தமிழ்நாடு எங்க இருந்துச்சு. நான் சொல்றேன் சார், தமிழ்நாடு லாஸ்ட் 20 வருஷமா வளர்ச்சி நின்றுச்சுன்னு தான் நம்ம சொல்றோம் சார். அந்த ஸ்பீட் ஆஃப் க்ரோத் தமிழ்நாடு வந்து டிஃபரெண்ட் ஆர்பிட்ல போக வேண்டிய ஸ்டேட்டை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க கம்பேரிசன் அப்படி பாருங்க சார், 1950 திராவிட பார்ட்டி வர்றதுக்கு முன்னாடி பாருங்க காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு. தமிழ்நாடு முன்னாடி தான் சார், எப்ப முன்னாடி இருந்துச்சு, பிகாஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி Subscribe, like, comment, and share.